செல்ஃப் டிரைவிங் கார் இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல கான்டாக்ட் 799-899-4111. இல்லை, இப்போது கட்சிகள் பொறுத்தவரை வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு உற்சாகப்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நாம் எடுத்துக்க முடியும். ஸோ எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு தத்துவத்தை சமூக நீதி நிலைநாட்டிய சமூக நீதியை வந்து வேறு எந்த மாநிலத்திலும் கடைபிடிக்காத அளவுக்கு நாம் அதிகமான திட்டங்கள் கொடுத்து ஒரு சமூக நீதிக்கான மாநிலம் என்ற வகையில் நாம் வந்து உறுதிப்படுத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு 69% இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்ற பிரச்சனை வந்தப்போ 50% மேலே போகக்கூடாதுன்னு இந்தியாவிலே முதல் முதல்ல குரல் கொடுத்தது அம்மா தான். அனைத்து கட்சியை கூட்டு போனாங்க. நானும் அன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அன்றைக்கி அம்மாவோட ஒரே ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போனேன். போயிட்டு அன்றைக்கி சர்வ கட்சி எல்லோரையும் கூப்பிட்டுன்னு போய் அன்றைக்கி பாரத பிரதத்தில் போய் நரசிம்மரவர்கள் அன்றைக்கி வந்து பிரதமர் தார் கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ பிரீஃப் அழகு பண்ணாங்க. நம்ம மாநில சமூக நீதிக்கான மாநிலம் 1921 நம்ம முதல் கம்யூனல் ஜிஓ போட்டு நம்ம தான் வந்து அதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற நிலையில் இது எந்த நிலையில் வந்து 50% நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், 69% இடஒதுக்கீடு தான் என்னுடைய உரிமைன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு 9வது அட்டவணையில் சேர்த்து அதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை அளித்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கும் 69% இடஒதுக்கீடு நம்ம என்ஜாய் பண்ணுறோம்னா 30, 20 அதுக்கப்புறம் வந்து 18-1 வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்கு, 18 வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு, 30 வந்து பிசிக்கு, 20 வந்து எம்பிசிக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி இன்றைக்கும் அந்த சலுகை அனுப்பியிருக்கிறான்னு அம்மாவை தான் எல்லாம் இன்றைக்கி தேங்க்ஸ் சொல்லணும். அம்மாவுடைய அரசு இன்றைக்கி வந்து அதை அப்படியே பாதுகாத்து, ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து வந்து ஒரு சமூக நீதி என்ற அடிப்படையில் நம்ம பண்ணிட்டு. ஸோ எந்த கட்சியை காட்டிலும் எங்களுக்கு அந்த அக்கறை உண்டு. அதனால் கண்டிப்பாக வந்து பொறுத்தவரை அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்முடைய மாநில முதலமைச்சர் கூட இன்றைக்கி வந்து முதல்ல வந்து ஒரு இது ஒன்று அந்த ஜாதி வாரி எடுக்கிறதுக்குண்டான அரசாணையை போட்டுட்டு அதன் பிறகு வந்து அதில் யாரெல்லாம் மெம்பர்ன்றத அதன் பிறகு வந்து டிசைட் பண்ணி, ஸோ மொத்த ஸ்ட்ராட்டஜி எடுத்த பிறகு தான் எதுவுமே முடிவு செய்ய முடியும். ஸோ அதனால் வந்து இதுதான் அரசினுடைய நிலையை மாண்பு மூலம் சொல்லிட்டு அவங்க சந்திச்சபு தெரிவித்தார். ஸோ அதனால் அவங்க கட்சியினுடைய கொள்கையை வந்து அவங்க வந்து ஜனநாயக ரீதியில் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய கட்சியுடைய கொள்கை. கட்சி தான் மாண்பு முதலமைச்சர் பொறுத்தவரை இந்த பொங்கல் பரிசு வந்து ஒரு 2500 பொங்கல் தொகுப்பும் கொடுத்தாரு. இது வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி மக்களெல்லாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருந்து பாராட்டுக்கிறார். ஒட்டுமொத்த அந்த வைத்தறிச்சல் வந்து யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியல. உடனே கமலா சர்டிஃபிகேட் பண்ணுறாரு, இது வந்து மக்களுடைய வரி பணமா இதில் வந்து இவங்க மாமனார் வீட்டு பணமான்ட்டுன்னு. அவருக்கு எப்போதுமே மாமனார் வீட்டு நாமம் தான் வரும், அது மட்டும் தெரிஞ்சுங்க நீங்கள். இல்லை நான் கேட்குறேன், இவர் வந்து உலக நாயகன் சொல்லிட்டு ஒரு பட்டம் இவருக்கு கிடச்சிருக்கு, அந்த உலக நாயகன் பட்டம் எப்படி கிடச்சிது? இவர் சொந்தமாக பணம் போட்டு இவர் எடுத்து இவரே வந்து தயாரித்து இவர் வந்து யாரையும் வந்து பணம் போட விடாமல் இவரே வந்து என்ன பண்ணார், பணத்தை போட்டு அதன் மூலம் வந்து பெரிய பிரபலமாகி அதன் மூலம் வந்து உலக நாயகன் பட்டம் கிடச்சிடாது. யாரோ ஒருத்தர் வந்து பாவம் ப்ரொடியூசர், அவருடைய பணம் அந்த பணத்தில் வந்து படத்தை எடுத்து அந்த படத்தின் மூலமாக வந்து பிரபலம் அடைஞ்சு அதன் மூலம் இவரே உலக நாயகன் பட்டத்தை சூட்டிக்கிறார் இல்லையா? அதை அப்போது எங்கேருந்து வருது பார்க்கணும். மக்களுடைய வரி பணம் தான் மக்களுக்கு போகுது, மக்கள் பணமே மக்களுக்கு அதுதான், இதுதான் ஃபிலாசபி. இது அந்த ஃபிலாசபியின் படி தான் இன்றைக்கி வந்து அம்மாவுடைய அரசு பொறுத்தவரை சமூக நலத்திட்டங்களுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்து செலவு செஞ்சு சமூக நீதிக்கான ஒரு அரசு, சமூக நீதி நிலைநிறுத்துகின்ற ஒரு அரசு தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நிரூபித்திருக்கிறோம். இங்கே தான் வந்து எல்லா வகையான நேரடியான உதவி, ஓல்டு ஏஜ் பென்ஷனுக்கு, தாலிக்கு தங்கம், பள்ளிக்கூட குழந்தைகள் பாட புஸ்தகம், விலையில்லா மடிக்கணினி, அதே போன்ற இப்படி எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அப்போது இதெல்லாம் வந்து செய்கிறதெல்லாம் வந்து சரி நாங்கள். அப்போது நீங்கள் என்ன சொல்லணும், அப்போது நாங்கள் இந்த மாதிரி திட்டங்களை செய்ய மாட்டோம்னு சொல்லணும். யார்? கமல். ஆனால் நான் வந்து இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன்னா இவர் சொந்த பணத்தை தான் கொடுப்பார். இவர் மக்களுடைய வரிப்பணத்தில் தானே கொடுக்கணும். அப்போது எவ்வளோ ஒரு முரண்பாட்டினுடைய ஒரு மொத்தம் உருவம், என்ன பேசுகிறோம், நாம் என்ன முன்வைக்கிறோம். ஆனால் கேட்குறவெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, கேட்குறவங்க கேட்டால் கேள்விவர்களில் நெய் வடி தின்னுவாங்க. அந்த மாதிரி நான் எல்லாமே வந்து அப்படியா, எவ்வளோ விவரமானவங்க, நீ என்ன சொல்ல வர? அப்போ வந்து நடிகர் திரு கமலஹாசன் வந்து அவர் வந்து
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னாக்கா இவர் வந்து சம்பாதிச்ச சொந்த பணத்தில் கொடுத்துருவாங்க. அதுதாங்க நான் சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி வந்து அது மட்டும் எங்கள் இவருடைய சொந்த பணத்தில் கொடுப்பாரா? இவர் சொந்த பணத்தில் கொடுப்பாரா? அதை சரி, நிறைவேற்ற முடிந்த வாக்குறுதிகள் அது தான் கொடுக்கணும். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்லாம் சும்மா அள்ளி வீசுறதில் எப்படிப்பட்டவர்ன்றது திரு கமல்ஹாசன் தெரிஞ்சுக்கணிங்க. எப்படியாவது வந்து ஒரு நப்பாசை அவருக்கும், அதாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து டிஎம்கே 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கடைசியில் 2 ஏக்கர் நிலம் கொடுக்காமல் நாமத்தை தான் போட்டாங்க. 2 ஏக்கர் நிலம் யாருக்கா கிடச்சிதாங்க? யாருக்கா கிடச்சிதா 2 ஏக்கர் நிலம்? ஒருத்தருக்கும் கிடைக்கல, ஆனால் நாமத்தை தான் போட்டாங்க. அப்படி நாங்கள் கூட இது சட்டமன்றத்தில் பலமுறை கேள்வி கேட்டோம், தேர்தல் வாக்குறுதி 2 ஏக்கர் நிலம் கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, கொடுங்க அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டோம். ஒருத்தருக்கும் லிஸ்ட் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கல. அது அந்த கதி திமுக வாக்குறுதி. ஆனால் நாங்கள் அப்படியா தேர்தல் வாக்குறுதியாக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செஞ்சோம், சொல்லாததையும் வந்து செய்து கொண்டிருக்கின்ற அரசு தான் அம்மாவுடைய அரசு. ஸோ அந்த வகையில் வந்து வாக்குறுதிகள் வந்து அள்ளி வீசுறது முக்கியம் இல்லை, ஆனால் அது சாத்தியக்கூறா இல்லையான்றது நம்ம பார்க்கணும். சாத்தியக்கூறு இருக்கிற விஷயங்களை மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதிகளாக தந்து அதை நிறைவேற்றுது. எனவே அவரை பொறுத்தவரை வந்து சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயங்களை வந்து அவர் வந்து அள்ளி தெளிக்கிறார். நிச்சயம் அதெல்லாம் எடுபட போகிறது கிடையாது. கிராம சபை என்பது ஒரு அரசால் வந்து விதிகள் மிடிக்கூட்டப்படுகின்ற ஒரு சபை. இது யாரும் வந்து சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கூடாது. திமுக தலைவரை பொறுத்தவரை சட்டமில்ல ஒழுங்கும் கிடையாது அவருக்கு. அவர் தான் வைத்து தான் சட்டம் நினச்சிட்டு அவர் இந்த முதலமைச்சர் நினப்பிலேயே வாழ்ந்துட்டுருக்கார். அவர் அவங்க ஆட்சியில் வந்து எப்படி அராஜகம் வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டு சட்ட ஒழுங்கு கெட்டு ஒரு தமிழ்நாடு இருளில் தள்ளினார்கள், அதே போன்று தான் இன்றைக்கு வந்து அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு சட்டமே இல்லை ஒழுங்கே இல்லை என்ற அடிப்படையில் வந்து தான் தோன்றித்தனமாக இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. இப்போ சட்டத்தை வந்து மதிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 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 கிராம பஞ்சாயத்து சபை கூட்டுக்காரன்னு சொன்னால் ஒரு ஊரில் அரசாங்கம் கூட்டணும் அதை. சரி, இவர்கள் போய் வந்து அது கூட்டுறாங்கன்னா அது கிராம சபை இல்லை, அது குண்டர் சபைன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த குண்டர் சபையில் எல்லா குண்டர்களை வைத்துக்கொண்டு கேள்வியெல்லாம் செட்டப் எல்லாமே யாரும் கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள்லாம் வந்து என்ன கேட்குறீங்க கேள்வி, நான் செட்டப் பண்ணியான அவங்களெல்லாம் வந்து இந்தந்த கேள்வி கேட்க சொல்கிறேன், சொல்கிறது இல்லையே நான். நான் நீங்களாக வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நான் என்ன சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், ஒரு லீடர்ஷிப்னா அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். எனி குவஸ்டின் நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்னு. ஆனால் அது இல்லாமல் சும்மா வந்து குண்டர்களை கூட்டி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து யாரையும் வந்து பேச விடாமல் ஒரு 4 பேரை மட்டும் ஒரு செட்டப் பண்ணி இந்தந்த கேள்வி கேட்க சொல்லிட்டேன், அது வந்து கிராம சபையாது நல்ல யோசனை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போது ஒரு பெண்மணி, ஒரு ஆதிராட சமுதாயத்தை சார்ந்த பெண்மணி, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த ஊரை சார்ந்தவன், இதில் ஒரு பெரிய வினோதனா ஒரு கிராம சபை கூட்டம் நடத்துகிறோம்னா முதல்ல அந்த கிராமத்தில் தான் நடத்துகிறோம். அந்த கிராம சபை கூட்டம் நடத்துகிறவங்க அந்த கிராமத்தில் உள்ளவங்க தான் வர முடியும். அந்த பெண்மணி அந்த கிராமத்தில் தான். இவர் வந்து யோகா மாஸ்டர் மாதிரி உட்காந்துக்கிட்டு உடனே வந்து நீ எந்த கிராமம்னு கேட்குறாரு. இது என்ன இது, அந்த கிராமம் தானே அந்த கிராமத்து பேர் தெரியாமலே வந்து கிராம சபை கூட்டம் நடத்துகிறாரா முக ஸ்டாலினு? சென்னையில் வந்து கிராமம் இருக்கா எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா? சென்னையில் போய் கிராம சபை கூட்டமாக எள்ளி நகையாடுறாங்க இப்படி. அதாவது ஒரு 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 துக்ளக் போன்ற நடவடிக்கைகள் தான் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வெளியே கடந்த காலங்களில் வந்து இப்போ எப்படி தான் இவர் வந்து உள்ளாட்சித்துறை மாட்டிக்கிட்டு சித்திரவதையாச்சு, சீரா பண்ண சின்ன பண்ணமாச்சு, அது வேறு போதாக்குறைக்கு வேறு டெப்டி சிஎம்மு இது மாட்டிக்கிட்டு அவசப்பட்டது. ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சிசிடிவி கேமரா வந்து பொருத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு வந்து அம்மா ஆட்சி வந்தால் இருக்காது, ஆனால் திமுக ஆட்சி வந்தால் சிசிடிவி கேமரா வந்து பொருத்த வேண்டியிருக்கும். ஏன் இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், திருடன் தாசி ஆகிடுவான், அப்புறம் என்ன ஆகுனா இருட்டு தாசி ஆகிடும். இருள் எல்லா யூபிஎஸ்க்கும் அதே போல் வந்து பவர் பேங்க் சேவருக்கும் தான் மார்க்கெட் ஆகும் டிஎம்கே ஆட்சி, அது மக்கள் உணர்ந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, ஒரு நல்ல சுதந்திரமான நாடாக இருக்குது தமிழ்நாடு, சுதந்திரமான மாநில சுதந்திரமான அளவுக்கு வந்து எண்ணுவதற்கும் சிந்திப்பதற்கும் எழுதுவதற்கும் எல்லா விதமான கருத்து சுதந்திரம் உண்டு, யாரையும் வந்து அடக்கியில்லை. ஆனால் அந்த அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அடக்குமுறைகளுடைய ஒட்டுமொத்த ஆட்சின்னா அது திமுக ஆட்சி தான், யாரும் எதுவும் பேச முடியாது. அந்தளவுக்கு ஜனநாயகத்தை வந்து காலையில் போட்டு மிதித்து முழுமையான அளவுக்கு ஜனநாயக படுகொலை செய்தவர்கள் திமுக.
மக்களுக்கு தெரியாது. அதனால தான் மக்களுக்கு தெரியுன்ற நிலையில் தான் இனிமேல் வந்து அவரால் வந்து எந்த நிலையிலும் ஆட்சி பிடிக்க முடியாது என்பது தான் எட்டாவது கனவுன்னு தான், பகல் கனவாக தான், காணல் நீராக தான் அவருடைய கனவு என்பது முடியும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.